எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி விக்டிம். இது ஒரு ஆந்தாலஜி மூவின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதில் ஒரு பார்ட்டு தான் இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கியிருக்காரு. அவரோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைப்பாக்கு வத்தலும் மொட்டை மாடு சித்தரும். என்ன படத்தோட டைட்டில் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இவர் கதையே வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு. என்ன அப்படி வித்தியாசமாக பண்ணியிருக்காருங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொரோனா லாக்டவுன் டைமில் மீடியா நண்பர்களோட கதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ மற்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க, சில பேர் ஃபேக்ட்ரிலேருந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, சில பேர் வீட்லேயே கைத்தொழில் மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க, சில பேர் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நம்ம அந்த நியூஸ்லலாம் பார்த்தோம். ஆனால் இந்த மீடியா துறையிலேயே ஒரு டார்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுலேயுமே நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்க வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு நியூஸ் கொடுங்க, கொடுக்குறவங்களுக்கு வேலை வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், வேலை போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தம்பி ராமையா என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த சித்தர்களை பற்றி ஏற்கனவே விக்னேஷ் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தர் 400 வருஷம் வாழ்த்தாவும் அவரை வர வைக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்லாம் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை நியூஸ் ஆக்கி நம்ம வேலையை பர்மனெண்ட் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக தம்பி ராமையா ரொம்ப மெனக்கெடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சித்தர்களை பற்றி நிறைய குறிப்புகள் படிக்கிறாரு. சித்தர் புத்தகத்தில் அவர் வர வைக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை பற்றி படிக்கிறாரு. அந்த வழிமுறையை படிச்சுக்கிட்டு அவரை வர வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாரு. அந்த மொட்டை மாடி சித்தர் வந்தாரா இல்லையா, தம்பி ராமையா அவரை இன்டர்வியூ பண்ணாரா இல்லையா, இந்த விஷயம் வெளியே நியூஸில் பப்ளிக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இது. இதை இயக்குனர் சிம்பு தேவன் ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, நாசர் வந்து அந்த வீட்டுக்கு வர சீனு, அவரை யார் கண்ணிலையும் படாமல் அவர் பண்ணுற ஒரு ட்ராமா, அதெல்லாம் செம பண்ணாவே இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இவருக்கு ஏதாவது ஆகிடுங்கிற மாதிரி சொல்கிற அந்த விஷயம், இது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருக்குது படம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்துக்கு மியூசிக் சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு, சுமாராக தான் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சிம்பு தேவன். அடுத்தது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சரவணன் ராமசாமி, அவரோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் ஒரு 4-5 கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4-5 கிளைமேக்ஸுமே இது பொருந்துற மாதிரி இருந்தது. அது எந்த அளவுக்கு யோசித்து பண்ணியிருக்காங்கிறது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த எடிட்டிங் கட்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகலை, சூப்பராகவே எடிட்டிங் பண்ணியிருக்காரு. எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் கிஷோர், அவரோட ஒர்க்கை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம குருதி ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ரிவ்யூ போட்டோம், அதில் எடிட்டிங் கண்ணாகுனான்னு போட்டு அந்த படத்தோட ஃபீலியே வந்து மாற்றிட்டாங்க. அது மாதிரி இந்த படத்துலாம் இல்லை, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். படம் சோனி லைவில் இருக்குது. இது மாதிரி ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டை சொல்லும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத. அது வந்து ரொம்ப சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லவ் மூவி பிடிக்கும், சில பேருக்கு ஆக்ஷன், சில பேருக்கு ட்ராமா, சில பேருக்கு த்ரில்லர், சில பேருக்கு க்ரைம், இது மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும். ஆனால் ஓவராலாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.